ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெனிஸ் ஃபேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே இந்த டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு 1 லைன் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட், அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்டோன் 2 லைன், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சுகர் பீட் 1 லைன் கொடுத்து இந்த பார்டர் லைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3mm கோல்டன் கலர் பீட் யூஸ் பண்ணி அந்த 1 லைன் விட்டு நெக்ஸ்ட் லைனில் அந்த புட்டா வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 லைன் விட்டு 1 லைன் அந்த கோல்டன் கலர் புட்டாஸ் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 1st லைனில் பார்த்தீங்கன்னா 6 சுகர் பீட் எடுத்து இந்த மாதிரி லைன் நம்ம வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் க்ரீம் கலர் 3mm பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளான புட்டா வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு ட்ரேசிங் போட போகிறோம். ஏன்னா வந்து இதே சேம் டிசைன் வந்து நம்ம நிறையா கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டோம். அதனால் வந்து எப்போவுமே மார்க்கிங் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் சீட் வந்து இதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நிறைய ஒரே டிசைன் வந்து நிறையா டைம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா 1 லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் 1/2 இன்ச் கேப் வர மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நடுவில் வந்து நமக்கு சுகர் பீட் வரும். அது பார்த்திங்கன்னா 4mm நம்ம யூஸ் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா 1 பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் நம்ம வந்து 2 சென்டிமீட்டர் கேப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 1 லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் 1/2 இன்ச் கேப்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த பீடு போடுற இடத்துல வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4mm பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1st வந்து கோல்டன் கலர் 3mm பீடு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் கோல்டன் கலர் இருக்கும், அதை சுற்றி வந்து க்ரீம் கலர் வர மாதிரி வந்து அந்த புட்டா வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு. நீங்களுமே இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.